திருவாரூரில் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் காமராஜ் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் நோய் தொற்று தடுப்பு முன்களப் பணியில் ஈடுபட்டுள்ள நகராட்சி ஊழியர்களுக்கு அதிமுக சார்பில் அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான காமராஜ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்நாடகாவில் இருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை தமிழக அரசு கேட்டு பெற வேண்டும் என்று காமராஜ் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சாதாரண மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற இயக்கமான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொரோனா தொற்று நேரத்தில் முன்கள பணியாளர்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அதுபோல காய்கறி எல்லாம் அவர்களால் முடிந்தவற்றை வழங்க வேண்டும் என எங்களுக்கெல்லாம் அறிவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற முன்கள பணியாளர்கள், அதாவது அவர்கள் தான் இந்த கொரோனா தொற்றில் களத்தில் இருந்து பணியாற்றுகிறவர்கள், அவர்களுக்கு எங்களால் முடிந்தவற்றை ஏதாவது உதவ வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் அரிசி, பருப்பு, ஆயில் அதே போல காய்கறி போன்றவற்றை வழங்கி கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்றை பொறுத்தவரை முதல் அலை, இரண்டாவது அலை, முதல் அலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கையாண்டது. இரண்டாவது அலை வருகிற பொழுது ஏதோ தேர்தலுக்கு பின்னால நாங்கள் எதிர்கட்சி ஆகிற சூழல் வந்திருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்க பொழுது எப்படி பணியாற்றினோமோ அதே போல எதிர்கட்சியாக இருக்க பொழுதும் தொடர்ந்து மக்கள் பணியில எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுவோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த மாவட்டத்து மக்கள், திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாவட்டத்து மக்கள் மிக சாதாரணமானவர்கள், மிக சாமானிய மக்கள் வாழ்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் வாழ்கிற இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்து மக்கள் மக்களை பாதுகாப்பது என்பது அரசினுடைய தலையாய கடமை. அதுவும் இந்த பகுதியினுடைய தேவைகளை அந்த மக்களுக்கு சென்றடைய செய்வது என்பது இன்னும் ஒரு முக்கிய பணியாக அமைந்துவிடும். எனவே அந்த பணியினை அரசு முழுமையாக செய்திட வேண்டும் என நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.